அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக கிராமத்தில் நிறைய இட வசதி இருக்கும், அதனால் பெரும்பாலும் மாடித்தோட்டம் அமைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்கு நண்பரின் உதவியால் சில விதைகளும் அதை வளர்க்க 10 பைகளும் கிடைச்சிது. எனக்கு ஓட்டு வீடு தான், அது மட்டும் இல்லாமல் கீழே கோழி மற்றும் பெருச்சாளி தொல்லை அதிகம். அதனால் எங்கள் வீட்டு குளியலறை மீது வைத்து அதில் சும்மா சில விதைகளை போட்டு வச்சுருந்தேன். சரி, ஏன் இதில் நாம் நாட்டு விதைகளை விதைக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. அதனால் மேலும் சில பைகளை வாங்கி மண்ணை நிரப்பி அதற்கான பருவம் வரும்போது விதைக்கலாம்னு சும்மா வச்சுட்டேன். மேலே ஏறி மற்ற செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும்போது இந்த செடி இல்லாத மற்ற பைகளிலையும் கொஞ்சம் தண்ணீரை ஊற்றி வச்சுட்டு வருவேன். அப்புறம் சில நாட்கள் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்ததுனால அதிகமாக ஏறி பார்க்கல. திடீர்னு ஒரு நாள் மேலே ஏறி பார்த்தா பச்சை பசுன்னு ரொம்பவே பசுமையாக இருந்தது. சரி, ஒவ்வொரு பையாக பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பையில் பார்த்தா கீழாநல்லி, அம்மான் பச்சரிசி மற்றும் தும்பைப்பூ போன்ற அற்புத மூலிகைகளையும் பார்க்க முடிஞ்சுது. நீங்கள் விதைத்தாலும் விதைக்கலைனாலும் நாங்கள் சூழலுக்கு ஏற்ப ஏதாவது படைப்புகளை நிகழ்த்து கொண்டு தான் இருப்போம் என்றது இயற்கை.